வணக்கம். இப்போ என் மருமை வந்து சைனா பாஷையில் பேசுது, அது எனக்கு கற்றுக் கொடுத்தது, நானும் பேசுகிறேன். நான் வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே இதை பத்தி நான் நல்லா கத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நடிக்கிறது உனக்கு பெருமையா இருக்கேன்னு கேட்டேன். இல்ல இல்ல, இந்த சீரியல் இந்த லொகேஷன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியாது, ஏன்னா இது இவங்க கற்றுக் கொடுத்த பாஷை. எல்லாருக்கும் இங்கே ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு புளி காரம் என்ன தெரியுமா சொல்றாங்க? வாழைக்காய் பொரியல், கீரை பொரியல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு முடியலங்க. இதுதான் நாங்கள் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கோம், ஏன்னா அந்த பாப்பா அந்த ட்ரெஸ் போட்டிருக்கு, அதனால் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு உங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கலாம்னு எடுத்தோம். ஓகே, பாய். அரவிந்த் துபாய் போயிட்டான். ஓகே, பாய். இன்ன மொழி பேசுறீங்க? நம்ம மொழி சொல்லி எல்லாம் தப்பு தப்பு பேசுறாங்க. கிப்ரஸ் ஓகே. அனு, இப்போ எனக்கே தெரியாத விஷயம், எங்க வீட்ல சொன்னாங்க நீ வந்து குட்டி வயசுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்க வேலைக்கு சுத்திட்டீங்கன்னா வீட்ல இருக்கவங்க தானே பாப்பாங்க. எங்க ஷோ பாருங்க, குட்டி வயசுல இருந்து கூட படிச்ச பையனே லவ் பண்ணி. கூட படிச்ச பையனே? நான் ஃபுல்லா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அத்தை பையன். பெஸ்ட் ஃப்ரெண்டோட அத்தை பையன் குட்டி வயசுல லவ் பண்ணி இன்ன வரைக்கும் அவருக்கு அன்னைக்கு ஃபீவர் வந்துருச்சு. அனு, சீக்கிரம் வந்துடுவேப்பா அப்படின்னு அது குழந்தை மாதிரி வச்சுக்க பார்த்துக்கிட்டு இருக்குது. குட் கேர்ள். சரி, எங்கே படித்த நீ? நான் வந்து ஃபாத்திமா கான்வென்ட்ல படித்தேன். ஃபாத்திமா கான்வென்ட் அதுங்க கோடம்பாக்கம். ஓகே. சரி, என்ன ஆம்பிஷன் ஃபஸ்ட்டு? அப்போல்லாம் டீச்சர்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ். அப்போ எனக்கு டீச்சர் ஆகணும் தான் ஆசையாக இருந்தது ஸ்டார்டிங் ஸ்கூல் டேஸில். அது நம்மளுக்கு ஒரு டீச்சரை பார்க்கும் போது ஒரு ஆசை வரும் இல்லை, இப்போ நம்ம இந்த டீச்சர் மாதிரி எனக்கு டீச்சராக தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை. நான் வந்து இப்போ நீ சொல்லிட்டீங்கல்ல ஒன்று ஆம்பிஷனை, நான் வந்து சின்ன வயசில் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் மீடியத்தை தொடர முடியாமல் அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், திரும்பி வந்து விவசாயத்துக்கு வந்துட்டேன். அப்போ சின்ன வயசுலேயே எனக்கு என்ன ஆசைனா, நிறைய ஷூட்டிங் நடக்கும் தேனியில், தெரியுதானே அவங்க பாரதி ராஜா சார்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணுவார். அப்போ தேனியில் நிறைய ஷூட்டிங் நடக்கும்போது எல்லோரும் கூப்பிடுவாங்க ஷூட்டிங் பார்க்க வாடான்னு. நான் நினைப்பேன், நான் வரவே மாட்டேன், இதே தேனியில் எனக்கு ஷூட்டிங் நடக்கும், எல்லோரும் பார்ப்பாங்கன்னு அந்த திமிரிலே இருந்தேன். ஆனால் அதே தேனியில் ரெண்டு வருஷம் இதே கலாஸில் சிவகாமிக்கு ஷூட் பண்ணுவேன். அதே ஊரில் எனக்கு யார் பொண்ணு தரலன்னு சொன்னாங்களோ அதே ஊரில் ரெண்டு வருஷம் சிவகாமி ஷூட்டிங் நடக்கும். எல்லாரும்
சேம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆமா நாங்க மட்டும் தான் சரி அதுக்கு அப்புறம் ஆம்பிஷன் பத்தி பேசிட்டோம் ஆமா நான் வந்து ஸ்கூல்ல என்ன தெரியுமா பண்ணேன் ஒரு ফুটবল திருடிட்டேன் ஒரு ফুটবল திருடி காத்த அப்ப டிராமா நடந்துருந்தது ஸ்கூல்ல டிராமா முடிஞ்சதுல அந்த அந்த மேக்கப் ரூம் தான் அந்த மெட்டீரியல் வச்சிருப்பாங்களே ফুটবল அந்த கிரிக்கெட் இதெல்லாம் வச்சிருப்பாங்களே அங்க வந்து ஒரு ফুটবল திருடி காத்த எல்லாம் அமுக்கி விட்டு ஷோல்டர் பேக் உள்ள கூட வச்சு சைக்கிள் கடையில் போய் காத்தடிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பையன் ஒரு பையன் பார்த்துட்டான் ஸ்கூலில் வந்து சொல்லிட்டான் என்னை ஸ்கூலில் விட்டு தூக்கிட்டாங்க வீர சாகசங்கள் பண்ணி ஸ்கூல்லேருந்தே தூக்கிட்டாங்க ஆமாம் இப்போ கூட அண்ணன் லூயிஸ் அண்ணன் பார்த்துட்டு இருப்பார் இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் ஏற்றும் போது கண்டிப்பாக பார்த்துருப்பார் பார்ப்பார் பார்த்துட்டு டேய் பழைய கதையெல்லாம் சொல்கிறியான்னு கேட்பார் ஏன்னா அங்கே தான் நான் தங்கி படித்தேன் ஹாஸ்டலில் இப்போ வேறு எதுவும் அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா ஸ்கூலில் காலேஜில் ஸ்கூலில் எனக்கு வந்து ஐயோ அது சொன்னால் யாருப்பா சொல்ல பரவாயில்ல ஸ்கூலில் நாங்களும் திருடி இருக்கோம் எப்படின்னா என் ஃப்ரெண்டு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் எழுதி மிஸ்கிட்ட பேப்பர் மாட்டி மொத்த கிளாஸும் கம்மனு காமா இருக்கும் மிஸ் தூங்கிட்டாங்க ஹெச்எம் ரவுண்ட்ஸ்க்கு வராங்க இன்னொரு பொண்ணோட பேப்பர் அவ பேப்பரோட மாட்டிக்குச்சு இப்போ அதை எடுத்து கொடுக்கணும்ல இல்லைனா எப்படியோ ரெண்டு பேரும் பேரும் மாட்டோன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க மிஸ்கிட்ட இருந்து பேப்பர் அப்படியே மொத்த கிளாஸ் சைலண்டாக பண்ணி எடுப்பாலாம் மாட்டாங்க எடுப்பாலாம் மாட்டாங்க ஹெச்எம் வந்து தருமாடி ரெண்டு பேருக்கும் இது இது ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் விஷயம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லேயே கார்த்திக் ஸ்டோர்ஸ்னு இருக்கும் இந்த பென்சில் ரப்பர் மேப்பு ஸ்கூலுக்கு தேவையான மொத்த ஸ்டேஷ்னரி திங்ஸும் இருக்கும் அதேமாதிரி சாப்பிட்றதுக்கு அப்போ நாங்கள் சாப்பிட்ட டைமில் வந்து சாக்கோ வெனில ஐஸ்கிரீம் 5 ரூபாய் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் அது கார்த்திக் ஸ்டோர்ஸில் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர்லாம் போனோன்னா ஐஸ்கிரீம் அந்த இதுக்கிட்டே பாக்ஸ்கிட்டே இருந்துட்டு நாங்கள் வந்து ஆனால் 2 ஐஸ்கிரீம் எடுத்துக்கேன் 5 பேருக்கு ஓப்பன் பண்ணிட்டு 2 ஐஸ்கிரீம் இங்கே கொடுத்துட்டு 3 ஐஸ்கிரீம் எடுத்துட்டு 3 ஐஸ்கிரீமுக்கு பில் பே பண்ணிட்டு 2 ஐஸ்கிரீம் 5 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நினச்சிடுங்க இந்த கடைக்காரர் இப்போ பார்த்தாரு என்ன சொல்லுவாரு அதனால பார்த்தாரு லாஸ் நிறைய ஆகுதுன்னு சொல்லிட்டு கடையை இழுத்து மூடிட்டாரு ஐயோ ஆனால் நாங்களாம் ஸ்கூலில் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இழுத்து மூடிட்டேன் முன்னாடியே ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல எல்லாம் சின்ன வயசுல மேக்னெட் இருக்குல்ல அந்த மேக்னெட்ல பிளேட் எடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் எல்லா பசங்க மேக்னெட் அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது க்வெஸ்சன் பேப்பர்ல என்ன க்வெஸ்சன் இருக்கோ அதே எழுதி வச்சிருவேன் வாங்கி எங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்துடும் அவங்களோட க்வெஸ்சன் பேப்பர் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணா எங்களுக்கும் அதே க்வெஸ்சன் தான் வரும் அந்த மாதிரிலாம் போய் நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம் இவ்வளவு சேட்டைகள் இருக்கு என்ன சேட்டைகள் நிறைய தொடரும் இப்போ ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு அதனால நான் இப்போ ஷார்ட்டுக்கு போயிட்டு ஆமாம் பிறகு உங்களை சந்திக்கலாம் ட்ரெஸ் வேறு மாத்திருச்சு பாப்பா Until then, after a short commercial break, bye-bye. அது என்ன சொல்லுவாங்க Stay tuned. இல்லை இல்லை அந்த அந்த சைனா பாஷையில் சொல்லிடு காத்தமா சாக்கதே ஆட்டம் பைசா ஏ சாக்கதே ஆட்டம் பைசா ஆமாம் ஆமாம்